இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் 24/1/2024 அன்றும், திரு இ ரவிக்குமார் அவர்கள் 26/2/2024 அன்றும், டாக்டர் வி தனராஜ் அவர்கள் 7/3/2024 அன்றும், திரு வ சின்னசாமி அவர்கள் 10/3/2024 அன்றும், டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் 24/3/2024 அன்றும், திரு கணேசமூர்த்தி அவர்கள் 28/3/2024 அன்றும், திரு சு சிவராமன் அவர்கள் 3/4/2024 அன்றும், திரு ச வேணுகோபால் அவர்கள் 7/4/2024 அன்றும், திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் 7/4/2024 அன்றும், திரு ராம வீரப்பன் அவர்கள் 9/4/2024 அன்றும், திருமதி ரா இந்திராகுமாரி அவர்கள் 15/4/2024 அன்றும், திரு ஹெச் எம் ராஜு அவர்கள் 1/5/2024 அன்றும், திரு சி வேலாயுதன் அவர்கள் 8/5/2024 அன்றும், திரு த மலரவன் அவர்கள் 17/5/2024 அன்றும், த ராசம்மாள் அவர்கள் 22/5/2024 அன்றும், திரு மோ பரமசிவம் அவர்கள் 29/5/2024 அன்றும், மற்றும் சி ராமநாதன் அவர்கள் 2/6/2024 அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் 2021-26 ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு இ ரவிக்குமார் அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் பொன்னேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். டாக்டர் வி தனராஜ் அவர்கள் 1989-1991 ஆண்டுகளில் பந்தவாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு வ சின்னசாமி அவர்கள் 1977-1980 ஆண்டுகளில் சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 1989-90 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு கணேசமூர்த்தி அவர்கள் 1989-91 ஆண்டுகளில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1998-99, 2009-2014 மற்றும் 2019-2024 ஆகிய ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள். திரு சு சிவராமன் அவர்கள் 1980-84 மற்றும் 1985-88 ஆகிய ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ச வேணுகோபால் அவர்கள் 1985-88 ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் பெரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு ராம வீரப்பன் அவர்கள் 1986-88 ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியிலிருந்தும், 1991-96 ஆண்டுகளில் காங்கேயம் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 1977-83 மற்றும் 83-86 ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 1977-80, 1980-84, 1985-88 மற்றும் 1991-1995 ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். திருமதி ரா இந்திராகுமாரி அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் நாற்றாம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1991-96 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு ஹெச் எம் ராஜ் அவர்கள் 1989-96 மடக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு ராம மண்டலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு சி வேலாயுதன் அவர்கள் 1996-2001 ஆண்டுகளில் பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு த மலரவன் அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலிருந்தும், 2011-16 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திருமதி த ராசம்மாள் அவர்கள் 1980-84 மற்றும்
1985-1988 ஆகிய ஆண்டுகளில் தலைவாசல் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு மோ பரமசிவம் அவர்கள் 1977-1980 ஆண்டுகளில் வானூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு சி ராமநாதன் அவர்கள் 1977-1980 ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களின் மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.